கனியன் குடும்பத்தில் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். அப்போ இலக்கணோட தொடர்ச்சியாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அணி இலக்கணம் பார்க்க போகிறோம். இதோட இலக்கணம் முடிஞ்சு 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரை உள்ள அனைத்து இலக்கணத்தையும் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். ரைட்டா, சோ கடைசியாக எல்லா இலக்கணத்தையும் எல்லா அணி இலக்கணத்தையும் தொகுத்து உங்களுக்கு வீடியோ. ஓகே, ஓகே. அணி இலக்கணம், அணி அப்படின்னா என்னது? அழகுன்னு அர்த்தம். அணின்னா என்னது? அழகு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ரைட்டா, ஸோ அப்போது அணி என்பதற்கு அழகு என்ற பொருள். செயலில் அமைந்திருக்கும் சொல்லழகு, பொருளழகு முதலியவற்றை வரையறுத்து கூறுவது அணி இலக்கணம். செயலில் அமைந்திருக்கக்கூடிய சொல்லழகு, பொருளழகு, இதை வந்து வரையறுத்து கூறக்கூடியதா எனது அணி இலக்கணம். அணி இலக்கணம் நிறைய இருக்குது, நம்மளுக்கு புக்கில் கொடுத்துருக்குது, அப்புறம் எக்ஸ்ட்ரா சிலது, அதை மட்டும்தான் நம்ம சேர்த்துருக்கோம். ஓகேயா? ஸோ தன்மை அணி அப்படின்னா என்னென்னா, உள்ளதை உள்ளவாறு அழகுபட கூறுவது தன்மை அணி. ரைட், அவ்வளோ தன்மை, அந்த தன்மையை சொல்கிறது தான் தன்மை அணி. ஓகேயா? இதை வந்து இயல்பு நவிர்ச்சி அணின்னு சொல்லுவாங்க. ரைட்டா, இது என்னன்னு சொல்கிறாங்க, இயல்பு நவிர்ச்சி அணினும் இந்த தன்மை அணியை நம்மளுக்கு சொல்கிறாங்க. ஓகேயா? அடுத்து இதுக்கு எடுத்துக்காடு பாருங்கள், முயற்சி திருவினையாக்கும் முயன்றின்மை இன்மை புகுத்தி விடும். ஓகேயா? ஸோ அப்போ நார்மலாக முயற்சி செஞ்சேன்னா நல்ல நல்ல நிலைமைக்கு போவார், முயலால்னா அது என்ன உனக்கு வறுமையை கொண்டு போய் விடுறோம். அப்போ உள்ளதை உள்ள மாதிரி கூறியிருக்கிறதுனால அது என்ன நவிர்ச்சி அணினா, இயல்பு நவிர்ச்சி அணி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேயா? அதே மாதிரி உயர்வு நவிர்ச்சி அணி, அப்போ பொருளோட தன்மையை மிகைப்படுத்தி காட்டுச்சு அப்படின்னோம்னா அது உயர்வு நவிர்ச்சி அணி. கொஞ்சம் நிறைய பில்டப்லாம் கொடுத்து சொன்னிச்சு அப்படின்னோம்னா அது உயர்வு நவிர்ச்சி அணி. ஓகே, வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு. ரைட்டா, வான்புகழ், வானளவுக்கு புகழ், இதெல்லாம் வந்து என்னது எக்ஸ்ட்ரா சொல்கிறது, இதெல்லாம் ஒன்றும் இல்லாத ஒன்று இல்லையா? அதே மாதிரி தமிழ்நாட்டின் போலே வானளவுக்கு உயர்ந்தது என மிகைப்படுத்தி கூறதுனால அது என்னன்னு சொல்கிறோமா, உயர்வு நவிர்ச்சி அணி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேயா? அடுத்து பார்த்தீங்கன்னா உவமை அணி. நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், உவமையும் உவமை ஒரு தொடராகவும், உவமையும் ஒரு தொடராகவும் இருந்து உவம உருபு, ரைட்டா, வெளிப்படையாக இருந்துச்சுன்னா அது உவமையணி. உவம உருபு மறைஞ்சு இருந்துச்சுன்னா அது எடுத்துக்காடு உவமேணி, அவ்வளோதான். ரைட், உவமேணின்னா என்னது? உவமை ஒரு தொடர், உவமை ஒன்று, உவமேயம் ஒன்று, நடுவில் உவம உருபு இருக்கணும், இருந்துச்சுன்னா அது என்னது? உவமேணி. ஓகேயா? அதே இது உவம உருபு மறைஞ்சு இருந்துச்சுன்னா அது எடுத்துக்காடு உவமேணி, அவ்வளோதான். ரைட்டா, சரி. உவமைனா என்ன, உவமேயம்னா என்னன்னா நம்ம முன்னாடியே நிறைய படிச்சிருக்கோம் அதை பற்றி, இல்லையா? ரைட், ஸோ கம்பேர் பண்ணக்கூடிய பொருள் வந்து உவமை. எதோட நம்ம வந்து ஒப்பிட்டு சொல்ல போகிறோமோ அது வந்து உவமை. ஓகேயா? ஸோ எதை ஒப்பிடுறோமோ அது வந்து எனது உவமை. அப்போ மீன் கண்கள், அப்போ மீனோட ஒப்பிடுறோம் இல்லையா? ஸோ அப்போ அது வந்து எனது உவமை. ரைட்டா, எதை ஒப்பிடுறோம், கண்ணு ஒப்பிடுறோம், அது உவமேயம். இப்போ போன்ற அப்படின்ற மீன் போன்ற கண்கள், போன்றன்ற உவமை உருபு வெளிப்படையாக வந்திருக்கு இல்லையா? ரைட், இப்போ பாட்டை பார்த்தா நம்மளுக்கு தெரியும், உடுக்க இழந்தவன் கைப்போல் கைப்போல அங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. உடுக்க இழந்தவன் கைப்போல அங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. இங்கே பாருங்க, போல அப்படின்ற ஓம உறுப்பு வெளிப்படையாக வந்திருக்கு. நம்மளுக்கு தெரியும் ஓம உறுப்புகள் என்ன, போல, புறைய, அண்ண, இன்ன, மான, கடுப்ப, இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும் இல்லையா? போல, போன்ற, புறைய, நிகர, மான, கடுப்ப, அண்ண, இன்ன, ஒப்ப, உரள, மற்று, தற்று, இதெல்லாம் சில ஓம உறுப்புகள். ரைட்டா, ஸோ போல, புறைய, அண்ண, இன்ன, மான, கடுப்ப, ஒப்ப, உரள, மற்று, தற்று, நிகர, போன்ற, இதெல்லாம் சில ஓம உறுப்புகளுக்கு எடுத்துக்காட்டு. இப்போ இங்கே போலன்ற ஓம உறுப்பு வெளிப்படையாக வந்திருக்கு, அதனால இது என்ன அணி? ஓமை அணி. ரைட்டா, அதே மாதிரி அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருள் தரை போலன்றது வெளிப்படையாக வந்திருக்கு, அதனால அது என்ன அணி? ஓமை அணி. ரைட்டா, ஸோ அப்போது ஓமையும் ஓமையும் இரண்டையும் இணைக்கும் ஓம உறுப்பு வெளிப்படமாக அமைவது ஓமை அணி. அதை நம்மளுக்கு புக்கில் எக்ஸ்பிளைன் கொடுத்துருப்பான். ஓமை ஒரு தொடராகவும், ஓமேயும் ஒரு தொடராகவும், போல, புறைய போன்ற ஓம உறுப்புகள் வெளிப்பட்டும் வருவது ஓமை அணி, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ரைட்டா, எடுத்துக்காட்டு ஓமேனி என்ன பார்த்தோம், ஓம உருபு வெளிப்படையாக இருக்காது, மறைஞ்சிருக்கும். ரைட்டா, ஸோ இப்போ இங்கே பாட்டு பாருங்கள், தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனைத்து ஊரும் அறிவு. இதுக்கு என்ன அர்த்தம், அதாவது ஊர், அதாவது அந்த கிணறை வந்து தோண்ட தோண்டதான் என்ன செய்யும், தண்ணி ஊரும். அதே மாதிரி மனிதர்கள் வந்து படிக்க படிக்க தான் அவங்களுடைய அறிவு ஊரும். ரைட்டா, அப்போ அதே மாதிரி அப்படின்ற வேர்டு நம்ம சொல்கிறோம் இல்லையா, எப்படி கேணியானது தோண்ட தோண்ட ஊறுதோ அது மாதிரி படிக்க படிக்க தான் அறிவு ஊரும். அப்போ அந்த அது மாதிரின்றதுக்கு உரிய ஓம இப்போ போலையோ புறையவோ ஏதோ ஒன்று இங்கே இடம்பெற்றிருக்கணும், இடம் பெறலை. ரைட்டா, மறைஞ்சிருக்கு, அதனால அது என்ன அணி? எடுத்துக்காட்டு ஓமை அணி. ஓகேயா? தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனைத்து ஊரும் அறிவு. அதே மாதிரி புறந்தூய்மை நீரான் அமையும் அகந்தூய்மை வாய்மையார் காணப்படும். ஸோ புறந்தூய்மை, வெளி உடல் வந்து என்னது, நீரால் தூய்மைப்படுத்தப்படுகிறது, அகமானது வாய்மையால் தூய்மைப்படுத்தப்படுகிறது. அப்போ எப்படி சொல்வது, புறந்தூய்மை நீரால் அமைவது மாதிரி அகந்தூய்மை வாய்மையால் தான் இருக்கும்.
அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அது மாதிரின்ற வேர்டு அங்கே வரல. அப்போ அது என்ன அணி? எடுத்துக்காட்டு ஓமை அணி. ஓகேயா? அடுத்து இல் பொருள் ஓமேனி. அதுலேயே பாருங்கள், இல் பொருள், இல் பொருள் இல்லாத பொருளை சொல்கிறது. ரைட். உலகத்தில் இல்லாத ஒன்று, நடக்காத ஒன்றை பற்றி சொல்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இல் பொருள் ஓமையணி. ஓகேயா? ஸோ அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரம் தளிர்த்தற்று. ரைட்டா? காஞ்சி போன மரம் வந்து தளிர்க்காது, நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். ரைட்டா? அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்பு இல்லாதவனுடைய வாழ்க்கை என்னவாக இருக்கும்னா, வலிய பாறை மரத்தில் மரம் தளிர்ப்பது போன்று. உலகத்தில் நடக்கவே நடக்காத ஒன்று தான் என்னது? அன்பு இல்லாதவனுடைய வாழ்க்கை முறை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வாழ்க்கை அப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ வற்றல் மரம் தளிர்த்தற்று, வன்பார்க்கன் வற்றல் மரம் தளிர்த்தற்று. பாழை நேரத்தில் என்னவா மரம் வந்து, காஞ்ச மரம் வந்து தளித்ததுக்கு சமம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி இருக்காது இல்லையா? உலகில் நடக்காத ஒன்றை சொல்லுவது. பொன்மழை பொழிந்தது. பொன்மழை பொழியுமா? பொழியாது இல்லையா? இந்த மாதிரி இல்லாத ஒரு விஷயத்தை வந்து ஓமைப்படுத்தி சொன்னாங்க அப்படின்னோம்னா அது என்னது? இல் பொருள் ஓமையணி. ஓகேயா? அடுத்து உருவக அணி. ரைட். ஓமைக்கும் உருவகத்துக்கும் ஆல்ரெடி நம்ம டிஃப்ரென்ஸ் சொல்லிப்போம். உருவகம்னா என்ன, எப்படி இருக்கும்? ஓமைனா எப்படி இருக்கும்? ஓமை ஃபஸ்ட்டு, ஓமை பின்னாடி இருக்கும், இடையில ஓம உருபு இருக்கும். ஓகே? இதில் வந்து ஓமேயும் முன்னாடி வந்துடும், ஓமை பின்னாடி வந்துடும். ரைட்டா? அவ்வளோதான். அந்த பாருங்கள், இன்சொல் விளைநிலனா ஈதல் வித்தாக வன்சொல் களைக்கட்டு வாய்மை எருவாட்டி அன்பு நீர் பாய்ச்சி அரை அறக்கதிர் ஈனவோர் பைங்குள் சிறுகாலை செய். ரைட். பைங்குள் சிறுகாலை செய். ஓகே பாருங்க, இன்சொல்ல என்னவா சொல்லிட்டாங்க? விளை நிலனா சொல்லிட்டாங்க. இன்சொல்ல எதோட அப்ப இன்சொல் தான் எனது உவமேயம். உவமேயம் ஓகேயா? அதை எதோட ஒப்பிடுறாங்க? விளை நிலனோட ஒப்பிடுறாங்க. அப்போ உவமை, அப்போ உவமையை முன்னாடி வந்துருச்சு, உவமை பின்னாடி வந்துருச்சு. ரைட்டா? அப்ப இன்சொல் தான் விளை நிலம். இன்சொல் வந்து விளை நிலல். அதுல வந்து போடக்கூடிய ஈதல் வந்து எனது வித்து. ரைட். வித்து, அப்போ நிலத்துல போடக்கூடிய விதை வந்து எனது ஈதல். ஓகேயா? ரைட். அப்போ என்ன வன்சொல் களைக்கட்டு. ரைட்டா? களைகள்லாம் என்னது? வன்சொல்லாக சொல்கிறாங்க. ஓகேயா? வாய்மை எருவாட்டி. ரைட். அது போடக்கூடிய சாணம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, உரம், இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வாய்மை, உண்மை தான் அதோட எரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அன்பு நீர் பாய்ச்சி. அப்போ நீரை எதை சொல்கிறாங்க? அன்பை பாய்ச்சி சொல்கிறாங்க. அப்போ தான் நம்மளுக்கு அறம்ன்ற கதிர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ கதிர் வேணும் அப்படின்னா, அறம்ன்ற கதிர் வேணும் அப்படின்னோம்னா, நீ அன்புன்ற நிலத்தில் ரைட் ஈதல்ன்ற விதையை விதைச்சு வாய், அதாவது வன்சொல்ல வந்து என்ன பண்ணிடணும், களையாக எடுத்துட்டு வாய்மையை எருவா எருவா போட்டு அன்பை வந்து நீ பாய்ச்சினா தான் உனக்கு என்ன கிடைக்கும், அறம்ன்ற கதிர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இது உருவக அணி. ரைட்டா? ஸோ ஓமைக்கும் பொருளுக்கும் வேறுபாடு இன்றி ஓமையே பொருளாக கூறுவது. ரைட்டா? ஸோ அப்போ இதுவே பொருள் மாதிரி வந்துடும். ரைட்டா? இதுக்கு இதுக்கும் டிஃப்ரெண்ட்டே இல்லாமல் ஒரே பொருளாக வரும். தொடர் ஓமை வேறு, ஓமை வேறுனு தனித்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒரே தொடராக அமைகிறதுனால இது என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னோம்னா, உருவக அணி அப்படின்னு சொல்கிறோம். ரைட்டா? உவமையும் பொருளும் வேறென தோன்றாமல் ஒன்றே என்று கூறுவதால் இது உருவக அணி என அழைக்கப்படுகிறது. ஓகேயா? ஓகே. ஏகதேச உருவக அணி. உருவக அணிக்கு ஏகதேச உருவக அணி ஒன்றும் இல்லை. இப்போ உருவக அணி வந்து எல்லாத்துலேயுமே உருவப்படுத்தியிருந்தாங்க. ரைட்டா? இன்சொல்ல விளைநிலத்தோடையும் ஈதல வித்தாவும் இப்படி எல்லாத்தையுமே உருவப்படுத்திருந்தாங்க. இந்த ஏகதேச உருவகணியில் ஏதாவது ஒன்றை மட்டும் உருவப்படுத்திட்டு இன்னொன்று உருவப்படுத்தாமல் விட்டுருவாங்க. ரைட்டா? ஸோ அதுதான் ஏகதேச உருவகணி. ஒன்றை மட்டும் உருவப்படுத்தி மற்றொன்றை வந்து எதையுமே சொல்லாமல் உருவப்படுத்தாமல் விட்டு வருவது ஏகதேச உருவகணி. இதில் பாருங்கள், பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார். பிறவி என்னும் பெருங்கடலை. இப்போ பிறவி எதோட சேர்த்துலாங்க, பெருங்கடலுக்கு உருவப்படுத்திருக்காங்க. ரைட்டா? நீந்துவார் நீந்தார் இறைவன் அடி சேராதா. ரைட்டா? ஸோ அப்போ இறைவன் அடியை வந்து கடக்க உதவும் தெப்பமாக சொல்கிறாங்க. ரைட்டா? அதில் போட்டு. ஓகேயா? ஸோ அப்போ நீ பிறவி பெருங்கடல் நீந்துறோம்னா இறைவன் அடியை கெட்டியாக பிடிச்சிக்கணும் இல்லையா? ரைட்டா? அப்போ அதை கடக்க உதவக்கூடிய தெப்பம் சொல்லி எதை உருவப்படுத்திருக்கணும் இவங்க? இறைவனுடைய அடியை உருவப்படுத்திருக்கணும். ஆனால் இவங்க இறைவன் அடியை உருவப்படுத்தவே இல்லை, பிறவியை மட்டும் பெருங்களோட உருவப்படுத்தியிருக்காங்க. அப்போ இது என்ன நீ? ஏகதேச உருவக நீ. பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவன் அடி சேராதார். ஓகேயா? இரண்டு பொருட்களுக்குள் ஒன்றை மட்டும் உருவம் செய்துவிட்டு அதனோடு தொடர்புடைய மற்றொன்றை உருவம் செய்யாமல் விட்டு விடுவது ஏகதேச உருவக அணி. ஓகேயா? ரைட். அடுத்து வேற்றுமை அணி. வேற்றுமை அணின்னா முதல்ல ரெண்டு பொருளுக்குள்ளே ஒற்றுமையை சொல்லி திருப்பி அது ரெண்டுத்துக்குள்ள வேறுபடுத்தி காட்டுவது வந்து எனது வேற்றுமை அணி. முதலில் ரெண்டுத்துக்கு இருக்கக்கூடிய ஒற்றுமையை சொல்லிடுறாங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அதோட வேற்றுமையை அதை வேறுபடுத்தி காட்டினாங்க அப்படின்னோம்னா அது வேற்றுமை அணி. ரைட். அது பொருளுக்குள்ளே ஒப்புமை கூறி பின் அவற்றை வேறுபடுத்தி காட்டுவது. தீனால் சுட்டப்பொன் உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்டவடு. ரைட்டா? அப்போ தீனால் சுட்டாலும் சுடும், நாவினால் சுட்டாலும் சுடும், ஒற்றுமையை சொல்லிட்டாங்க.
அப்போ தீ நாள் சுட்டதை ஆறிடும், நாவி நாள் சுட்டதை ஆறாது அப்படின்னு ரெண்டுத்துக்கு உள்ள வேற்றுமையும் சொல்லியிருக்காங்க. அதனால அது என்ன அணி? வேற்றுமை அணி. ஓகேயா? அடுத்து தற்குறிப்பேற்ற அணி, ரைட்டா? இயல்பு தற்குறிப்பு பாருங்க, தற்குறிப்பு தன் குறிப்பை ஏற்றி கூறும் அணி. இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தின் மீது கவிஞர் தன்னுடைய கருத்தை வந்து ஏத்தி கூறுறது. ஓகேயா? ஸோ பேரலும் தொடுத்த ஆறையில் நெடுங்கொடி வாரால் என்பது போல மறித்து கை காட்ட. அப்ப கண்ணகியும் கோவலனும் மதுரைக்குள்ள நுழையும் போது கொடி அசையுது, ரைட்டா? இயல்பா காத்துல கொடி அசையுது. இப்ப கவிஞர் என்ன சொல்றாரு? நீங்க வராதிங்க, வந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க, உன் கலவனை நீ இழந்துருவ, அதனால நீ வராத அப்படின்னு கொடி வந்து அவங்களுக்கு மறைமுகமா சொல்ற மாதிரி என்ன சொல்றாரு கவிஞர் சொல்றாரு. அதனாலதான் தன் குறிப்பு ஏற்ற அணி, அதாவது தற்குறிப்பேற்ற அணி. தன் குறிப்பை கவிஞர் இயல்பாக நடக்கும் நிகழ்ச்சியின் மீது ஏற்றி கூறுவது தற்குறிப்பேற்ற அணி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவ்வளவுதான் தற்குறிப்பேற்ற அணி. ஓகே? அடுத்து பிரிது மொழிதல் அணி. இது ஒண்ணுமே இல்லை, பழமொழி மாதிரி தான், வெறும் உவமையை மட்டும் சொல்லிடுவாங்க, பொருளை நம்மளா எடுத்துக்கணும், ரைட்டா? உவமையை மட்டும் கோரி பொருளை வந்து அவங்க விருப்பத்துக்கு ஏற்றுகிற மாதிரி விட்டுருவாங்க. ஓகே? ஸோ அப்போ கவிஞர் தன் கூற கருதிய கருத்தினை வெளிப்படையாக கூறாமல் அதற்கு ஒப்பான வேறொரு கருத்தை கூறி அதன் மூலம் தான் கூற கருத கருத்தியதை குறிப்பால் உணர்த்துவது, குறிப்பால் உணர்த்துவது பிரிது மொழிதல் அணி. அப்போ உவமையை மட்டும் கூறி பொருளை பெற வைப்பது பிரிது மொழிதல் அணி, அவ்வளோதான். இதற்கு வேறு பெயர்கள்லாம் இருக்கு, என்னென்ன? ஒட்டணி, நுவலா நுவர்ச்சி அணி, உவமை போலி அணி, ரைட்டா? இதெல்லாம் வேறு பெயர்கள். ஒட்டணி, ரைட்டா? வெறும் அந்த உவமையை மட்டும் சொல்லிடுவாங்க, அந்த கருத்தை மட்டும் சொல்லிடுவாங்க, உவமையை மட்டும் சொல்லி பொருளை விளங்க வைக்கிறது. ஓகேயா? ஸோ நுவலா நுவர்ச்சி, ரைட்? நுவலா நுவர்ச்சி சொல்லாமலே புரிய வைக்கிறது. ஓகேயா? உவமை உவமை போலி அணி என வேறு பெயர்கள் உண்டு. எடுத்துக்காட்டு பாருங்க, பீலிப்பை சாகாடும் அச்சிறு அப்பண்டம் சால மிகுத்து பெயின். ஓகேயா? ஸோ பீலிப்பைனா மயில் தொகை. மயில் தொகை வந்து ரொம்ப லேசானதான், ஆனாலும் அந்த அளவுக்கு மீறி நீங்கள் வண்டியில் ஏறினீங்கன்னா என்ன ஆயிரும்? அச்சாணி முறிஞ்சிரும். இவ்வளோதான் அந்த பாட்டோட அர்த்தம். அப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், ரைட்? இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்? தனியே இருக்கக்கூடிய தனியே இருக்க எளியவர்கள் நம்ம என்ன பண்ணக்கூடாது, ரொம்ப ஈஸியாக எடுத்து அவங்களோட போயிடக்கூடாது, ரைட்டா? ஸோ அவங்க எளியவர்கள் ஒன்று சேர்ந்தாங்கன்னா அதோட பலன் வந்து என்ன ஆயிரும்? அவங்களோட பலம் வந்து அதிகரிச்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ இதுலேருந்து நம்ம அதை எடுத்துக்கிறோம், ரைட்? அதே மாதிரி காண முயல் எய்த அம்பினில் ஆணை பிழைத்தவேல் ஏந்தல் இனிது. காண முயல் எய்த அன்பி அம்பினில் யானை புழைத்தவேல் ஏந்தல். இதுக்கு என்ன அர்த்தம், இந்த பாட்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சின்ன முயலுக்கு குறி வச்சு நீ வந்து அதை ஜெயிக்கிறத காட்டிலும் பெரிய யானைக்கு நீ குறி வச்சு அது என்ன அது தப்புனாலும் அந்த முயல் அதுதான் பெருமையை தரும் சொல்லியிருப்பார், ரைட்டா? அப்போ சின்னதுக்கு நீ ஏன் பண்ணாத, பெருசுக்கு ஏன் பண்ணு, அதில் தோத்தா கூட அதில் நீ அது வந்து உனக்கு சரியானது அப்படின்னு சொல்லி அதில் சொல்லியிருப்பார். அப்போ இதுக்கு என்ன அர்த்தம், முயற்சி தான் முழுமை செய்யும், ரைட்டா? முயற்சி தான் என்ன செய்யும், நம்மளை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போகும், ரைட்டா? அப்போ பெருமுயற்சியே பெருமை தரும் அப்படின்ற அந்த தான் சொல்லியிருப்பார். ஓகேயா? ஸோ அப்போ அது என்ன அணி? பிரிது மொழிதல் அணி. ஓகேயா? அடுத்து நிரல் நிறை அணி, ரைட்? நிரல் நிறை அணி அப்படின்னா சொல்லும் பொருளையும் வரிசையாக நிறுத்தி நேரே பொருட்கள். நம்ம ஆல்ரெடி பொருட்கள் படிக்கும்போது படிச்சிருப்போம் இல்லையா? நேருக்கு நேர அன்புக்கு பண்பு அரணுக்கு பயன். அன்பும் அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது, ரைட்? அன்புக்கு என்ன சொல்லியிருப்பாங்க? பண்பும் அறத்துக்கு பயனும் சொல்லியிருப்பாங்க. ஓகேயா? இந்த இல்வாழ்க்கையோட பண்பு அப்படின்னு எதை சொல்கிறோம்னா அன்பு காட்டுறது. ஓகே, அதுதான் இல்வாழ்க்கையோட பண்பு வந்து அன்பு காட்டுறது. அதே மாதிரி பயன் வந்து என்னென்னா அறம், அவ்வளோதான். அப்போ நேருக்கு நேராக நம்ம பொருள் கொண்டிருக்கோம். அதனால இது என்ன அணி? நிரல் நிறை அணி. ஓகேயா? அடுத்து சொல் பின்வரும் நிலை அணி, ரைட்டா? சொல் பின்வரும் நிலை அணி, அதாவது பின்வரும் நிலையணிகள்லாம் மூணாக சொல்லுவோம். சொற்பின்வரும் நிலையணி, பொருள் பின்வரும் நிலையணி, சொற்பொருள் பின்வரும் நிலையணி அப்படின்னு சொல்லி பின்வரும் நிலையணிகளை வந்து நம்ம மூணாக சொல்றோம். சொல் பின்வரும் நிலையணி, ஒரு சொல் திரும்ப திரும்ப வந்து வேற வேற பொருளை தரும், ரைட்டா? ஒரு சொல் சொல்லுனா சொல்லு திரும்ப திரும்ப வரும், திரும்ப திரும்ப வந்து வேற வேற பொருளை தந்துச்சு அப்படின்னோம்னா அது சொற்பின்வரும் நிலையணி, ரைட்டா? பொருள் பின்வரும் நிலையணி, ரைட்டா? அதில் வந்து வேற வேற சொல்லு வந்து ஒரே பொருளை தந்துச்சு அப்படின்னோம்னா அது பொருள் பின்வரும் நிலையணி. சொல் பின்வரும் நிலையணினா என்ன? ஒரு சொல் மீண்டும் மீண்டும் வந்து வேற வேற பொருளை தரும். ஓகேயா? இப்போ பொருள் பின்வரும் நிலையனா வேற வேற சொல்லு வந்து ஒரே பொருளை தரும், அது பொருள் பின்வரும் நிலையணி. அப்போ சொற்பொருள் பின்வரும் நிலையணினா ஒரு சொல் மீண்டும் மீண்டும் வந்து அதே பொருளை தந்துச்சு, ஒரே பொருளை தந்துச்சு அப்படின்னோம்னா அது சொற்பொருள் பின்வரும் நிலையணி. பாடல் பார்த்தா நம்மளுக்கு புரியும். ஓகேயா? சொல் பின்வரும் நிலையனா செயலின் முன்னர் வந்த சொல் மீண்டும் மீண்டும் வந்து வெவ்வேறு பொருளை தரும். துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் வந்து துப்பு அப்படின்றது நிறைய பொருள் இதை குறிக்கும், ரைட்டா? ஒவ்வொன்ற இடத்துக்கும் ஏற்ற மாதிரி மீனிங், உண்பவர், உணவு, உண்ணும் பொருள், இது எல்லாத்துலேயுமே இந்த துப்புன்னு இந்த மாதிரி மீனிங்கில் வரும். அப்போ துப்பு துப்புன்னு திரும்பி திரும்பி வந்து ஒரு ஒரு பொருளை குறிக்கிறனால இது என்ன அணி? சொல் பின்வரும் நிலையணி. ஒரு சொல் மீண்டும் மீண்டும் வந்து வேற வேற பொருளை தரனால இது சொல் பின்வரும் நிலையணி. ஓகேயா?
இப்போ பொருள் பின்வணி நிலையணி, அவிழ்ந்தன தோன்றி அலர்ந்தன காயா நெகிழ்ந்தன நேர்முகை முல்லை, ரைட்டா, மயில்ந்திதழ் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டு இருக்கு. ரைட், இதில் அவிழ்ந்தன அலர்ந்தன நெகிழ்ந்தன இது எல்லாமே எதை சொல்லுதுன்னா மலர்தல் அப்படின்றத தான் சொல்லும். மலர் விரிதலை, மலர்தலை குறிக்கக்கூடியது, ரைட்டா. அப்போ வேற வேற சொல் வந்து ஒரே பொருளை குறிக்குது. அப்போ இது என்ன என்ன அணி? பொருள் பின்வரும் நிலையணி. ஓகேயா? அடுத்து நம்மளுக்கு திருக்குறளில் கூட ஒரு பாட்டு, கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை அவை. செல்வம்னாலும் பொருள் நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி மாடு என்னது? செல்வம் தான் அர்த்தம். அப்போ அங்கே செல்வத்துக்கு செல்வம்ன்ற ஒரு பொருள் வருது, மாடு அப்படின்றதுக்கு செல்வம்ன்ற பொருள் வருது. அப்போ ரெண்டு வேற வேற சொல் வந்து செல்வம் ஒரே பொருளை குறிக்குது இல்லையா? அப்போ அதுவும் என்ன அணி? பொருள் பின்வரும் நிலையணி. ஓகேயா? சொற்பொருள் பின்வரும் நிலையணி, ஒரு சொல் மீண்டும் மீண்டும் வந்து ஒரே பொருளை கொடுத்துச்சு அப்படின்னோம்னா செல்வத்துள் செல்வம், செவி செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை, ரைட்டா. அப்போ செல்வம் செல்வம் மீண்டும் மீண்டும் வந்து அதோட செல்வம்னு எனது பொருள், நமக்கு தெரியல என்ன செல்வம்னு என்ன அர்த்தம் தெரியலையா? அப்போ மீண்டும் மீண்டும் வந்து ஒரே பொருளை தருது இல்லையா? அதனால அது என்ன அணி? சொற்பொருள் பின்வரும் நிலையணி. ஓகேயா? அடுத்து வஞ்ச புகழ்ச்சி, நம்மளுக்கு தெரியும் பழிக்கிறது மாதிரி புகழ்றதும் புகழ்றது மாதிரி பழிக்கிறது வந்து வஞ்ச புகழ்ச்சேரின்னு சொல்லுவோம், ரைட்டா. தேவர் அணையர் கயவர் அவர்தம் மேவன செய்துலகலான், ரைட்டா. ஸோ இப்போ இங்கே தேவர் அணையர் கயவர், தேவரையும் கயவரையும் ஒன்னா சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, ரைட்டா? தேவர்கள் வந்து அவங்களோட செய்கையால் அவங்க வேறுபடுத்தப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ புகழ்கிற மாதிரி புகழ்ந்துட்டு என்ன செஞ்சிடறாங்க, பழிக்கிறாங்க இல்லையா? அதான் வஞ்ச புகழ்ச்சி அணி, ரைட். புகழ்வது போல பழிப்பதும், பழிப்பது போல புகழ்வதும், ரைட்டா. இவன் என் நலங்கவர்ந்த கல்வன், இவன் எனது நெஞ்சம் நிறையழிந்த கல்வன் என்று அஞ்சொலாய் சொல்லும் நெறியலாம் சேரலர் கோக்கோதைக்கு. அப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, மன்னன் வந்து ஊர்வலம் போகிறார். ஊர்வலம் போகும்போது அந்த மன்னனோட அழகில் மயங்கி பெண்கள்லாம் அவரை கல்வன் சொல்கிறாங்க. இப்போ கல்வன்னா திருடன் இல்லையா? ஆனால் இது என்னது? அவங்கள வந்து புகழ்கிறாங்க, ரைட்டா. பழிக்கிற மாதிரி புகழ்கிறாங்க வஞ்ச புகழ்ச்சி அணி. ஓகேயா? அடுத்து இரட்டுற மொழிதல் அணி, இது ஸ்லேடை அணி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், ரைட்டா. ஸோ இரட்டுற மொழிதல் அணி வந்து இரு பொருள்பட அமைவது இரட்டுற மொழி நம்மளுக்கு தெரியும், ரைட்டா. இதை வந்து ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க, செம்மொழி ஸ்லேடை, பிரிமொழி ஸ்லேடை. ரைட், சேர்ந்து நின்று பொருள் தந்துச்சு அப்படின்னோம்னா செம்மொழி ஸ்லேடை. பிரிமொழி ஸ்லேடை, சேர்ந்து நின்று ஒரு பொருளையும் ரெண்டையும் பிரித்தோம் அப்படின்னோம்னா, சொல்ல பிரித்து பார்க்கும்போது ஒரு பொருளையும் தந்துச்சு அப்படின்னோம்னா அது பிரிமொழி ஸ்லேடை. இது வந்து சேர்ந்து நிற்கும் போதே ரெண்டு பொருள் தரும், அது செம்மொழி ஸ்லேடை. பிரிமொழி ஸ்லேடைன்னா இப்போ எடுத்துக்காட்டு தாமரைன்னு எடுத்துக்குவோம். தாமரைன்னு சேர்த்து பார்க்கும்போது ஒரு பூவை குறிக்குது. தா கூட்டல் மறை அப்படின்னு பிரித்தோம் அப்படின்னோம்னா தாவுகின்ற மானை குறிக்குது. அப்போ பிரிக்கும் போது வேறு பொருளை தருது. அதான் வந்து என்னது? பிரிமொழிச்சிலடை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஓகேயா? சேர்ந்து நின்று ஒரு பொருளையும் பிரிந்து நின்று ஒரு பொருளையும் தருவது பிரிமொழிச்சிலடை. செமொழிச்சிலடைகள் வந்து பிளவுபடாமல் நின்று பொருளை தரும். வாரி களத்தடிக்கும் வந்த பின் கோட்டை புகும் போரில் சிறந்து பொலிவாகும் அப்படின்னு இதை நெல்லையும் வேற எதையும் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யானையையும் சொல்லியிருக்காங்க. வாரி களத்தடிக்கும் வந்த பின் கோட்டை புகும் போரில் சிறந்த பொலிவாகும். அதே மாதிரி பிரிமொழி சொல்லி ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அதுவே பிரிந்து நின்று வேறொரு பொருளையும் தரும். செயல் கிடைமறிக்கும் சேர்ப்பலகை இட்டு முட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆடையும் பலகையும் பற்றி சொல்லியிருக்காங்க. சேர்ந்து நின்று ஒரு பொருளையும் பிரித்து நிற்கும்போது ஒரு பொருளையும் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அந்த பலகை அப்படின்னோம்னா பழகை, ரைட்டா. வீட்டில் பழகைன்னா மேலே மூடுவாங்களே அதுதான் பலகை, ரைட்டா. ஒரு மேற்கூரையில் மூடக்கூடியது பழ கூட்டல் கை அப்படின்றத நம்ம பிரிக்கலாம் இல்லையா? ரைட். பல்லாயிரக்கணக்கான காவல்துறை அதிகாரிகளை உருவாக்கிய கணியன் IAS அகாடமி நிறுவனத்தால் விரைவில் அறிவிக்கப்பட உள்ள 2023 சார்பு ஆய்வாளர் தேர்வு மற்றும் காவலர் தேர்வுகளுக்கான ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸஸ் மற்றும் டெஸ்ட் பேட்ச்களுக்கான அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. பயிற்சி வகுப்புகள் போட்டித் தேர்வுகளில் அனுபவமிக்க ஆசிரியர் குழுவால் நடத்தப்படுகிறது. தமிழ் மற்றும் ஆங்கில வழி மாணவர்களுக்கு வகுப்புகள் நடைபெறும். வாரந்தோறும் மாதிரி தேர்வுகள் மற்றும் முழு தேர்வுகள் நடைபெறும். ஒவ்வொரு மாணவருக்கும் சிறப்பு கவனத்துடன் மாணவர்களின் சந்தேகங்களை தீர்க்க தனி மென்டார் குழுக்கள். ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு பாதுகாப்பு வசதியுடன் தரமான உணவு மற்றும் விடுதி வசதி ஏற்பாடு செய்து தரப்படும். அட்மிஷன்ஸ் குறித்த மேலும் தகவல்களுக்கு 7845454747 and 9999555433. கணியன் IAS அகாடமி, நம்பர் 101 வக்கீல் புதுத்தெரு, சிம்மக்கல், மதுரை.